எதிர்கட்சி அதிமுகவா பாஜகவா? ரெண்டு பேரும் எதிர்கட்சி இல்லை, இது புதுசா இருக்கு. கலைஞர் கருணாநிதி பாசத்திற்குரிய அப்பாவா மதிப்பிற்குரிய தலைவர்? ரெண்டும் தான். இப்படின்னு சொல்லக்கூடாது, எது பிரையாரிட்டிங்கிறதோ? தலைவராக மதிப்பிற்குரியவர், தந்தையாக பாசத்திற்குரியவர். அம்மா சமையல மனைவி சமையல ரெண்டு பேருக்கு சண்டை போடணும்னு சண்டை மட்டும் விடணும்? அப்படிலாம் இல்லையே, நியாயமா தான் கேட்கிறேன். அம்மா சமையலா மனைவி சமையலா? இல்லை, ரெண்டு பேருக்கும் சமைய சண்டை முட்டி கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. அப்போ அதில் எதுவும் இருக்கு இல்லை? குறைஞ்சபட்சம் இப்படி பிரித்து விட்டுருவோமா, அசைவத்துக்கு ஒருத்தங்க சைவத்துக்கு ஒருத்தங்கன்னா சொல்லி சமாதானப்படுத்திடலாமான்னு. அப்போ இன்னமும் இதெல்லாம் இருக்கு? இல்லை இல்லை, அப்படி இல்லை, நான் இப்படியே சொல்ல விரும்பலை. அம்மா சமையல் தான் முதல்ல, அடுத்து மனைவி சமையல். ரைட்டு, போச்சு. தமிழ்நாடா தமிழகமா? தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. திராவிட மாடலா குஜராத் மாடலா? திராவிட மாடல். அமைச்சர் உதயநிதி, நடிகர் உதயநிதி? அமைச்சர் உதயநிதி. அவரும் நடிக்க மாட்டேன்ட்டார் இனிமேல். அரியர் அண்ணாவா தந்தை பெரியாரா? ரெண்டு பேரும். எம்ஜிஆரா சிவாஜியா? இருவரும் தான். இருவரும் தான் சொல்ல முடியாது, அதானே? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது அரசியல் ரீதியாக எம்ஜிஆர், கலை ரீதியாக சிவாஜி. ஹிந்தியா இங்கிலீஷா? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்பொழுதும் தமிழ். தளபதியா திமுக தலைவரா? தளபதியாக இருந்து தலைவராக வந்தவன். நான் நினைச்சது ரொம்ப ரொம்ப யோசிப்பிக்கனே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு, ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அரசியல் விமர்சனம்ங்கிறது முன்னே விட அதிகமா இருக்கு, அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் உள்ளவர்களும் அதிகமானவர்களாக இருக்காங்க. எல்லாரீங்களா? பெரியவர் டெய்லி என்னை பார்த்து விஷ் பண்ணாம இருக்க மாட்டாரு. எப்படி இருக்கீங்க? ஊர்ல இல்லையாரு? நல்லா மூடி ரெண்டு பேரும் மூடி இருந்தது. நேத்து இல்ல, நேத்து இல்ல. சரி சரி, அம்மா நல்லா இருக்காங்களா? சரி சரி, பற்றுமா வரேன் வரேன். ஃபேமிலியோடலாம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஒரு 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 நாள் ஓய்வு கிடைக்குது அப்படின்னா என்ன செய்வீங்க? ஒரு நாள் ஓய்வுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு டெஃபரெண்டாக கிடைக்கும், பொங்கல் அன்னைக்கு. பொங்கல் அன்னைக்குன்னா அன்னைக்கு கட்சிக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாம் வந்து என்னை பார்ப்பாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, நான் அவங்க திரும்பி வாழ்த்து சொல்லுவேன். இது இருந்து வருஷம் வருஷம் நடக்கிறது. தலைவர் இருக்கிற இடத்துல தலைவரை போய் நாங்கள் பார்ப்போம், தலைவர் வீட்டில் இருப்போம், தலைவரோட தான் உட்காந்து சாப்பிடுவோம் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு. அது வந்து வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு தடவை டெஃபரெண்டாக நடக்கும். அது இப்போ வந்து நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு அடுத்தது மாட்டு பொங்கல். அது கூட இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினம் வந்துடுது. அதனால் வள்ளுவர் கூட்டத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அங்கே விருது கொடுக்குற நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு நானும் உதயாவும் அங்கேருந்து கிளம்பி நேராக ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அது ரொம்ப காலத்துக்கு முடி வாங்கின தோட்டம். அந்த தோட்டத்தில் போய் ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி எல்லாரும் ஒரே நாள் ஒரு நாள் முழுக்க எல்லாம் இருப்போம். இரவு இரவோல மறா காலம் தான் அங்கே புறப்பு வருவோம். பேரப்பிள்ளைகள்லாம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்குதா? பேரப்பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் லீவு நாளில் சனி ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயமாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து அவங்க கூட தான் உட்காந்து மத்தியானம் சாப்பிடுவோம். நான் வர லேட்டானால் கூட வெயிட் பண்ணி இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம். சில நேரங்களில் நான் அங்கே போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவேன். என்றைக்கா வாய்ப்பு கிடைச்சா இரவு நேரத்தில் போயிட்டு அவங்களோட உட்காந்து சினிமா பார்க்குறது உண்டு.